சனி பகவானுடைய வக்ரம், இந்த சனி பகவானுடைய வக்ரம் 12/5/2021 முதல் 27/9/2021 வரை நடைபெற இருக்கின்ற சனி பகவானுடைய வக்ரகதி, இதற்கான ராசி பலனை நாம் காண இருக்கின்றோம். அன்பார்ந்த மேஷ ராசி அன்பர்களே, மகரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 12/5/2021 முதல் 27/9/2021 வரை ஏறக்குறைய 136 நாட்கள் மகர ராசியில தான் இருக்காரு. ஆனா ரிவேஸ்ல பின்னோக்கிய பயணத்தை மேற்கொள்கிறார். இதனால பொதுவா சனி பகவானுடைய அசைவு, அவர் எந்த கிரகம் அசைஞ்சு கொடுத்தாலும் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும், நிச்சயமா அதுக்கு ஒரு பலன் மாறுபடும். ஆனாலுமே கூட வேல்யூவான மிகவும் வலுவான கிரகமாகிய சனி பகவான் அசைந்து கொடுக்கிற போது அது இந்த மேஷராசிக்கு என்ன மாதிரியான பலனை தருது அப்படிங்கறத நாம பார்க்க இருக்கின்றோம். மேஷராசி என்பர்களே, இது நாள் வரையில் கொஞ்சம் பரவாயில்ல, ஒரு 6-7 மாதங்களாக பரவாயில்லங்கிற மாதிரிதான் உங்களுக்கு இருந்திருக்கும். அதுவும் இந்த குருவுடைய அதிசாரம் ஒரு நல்லதை செஞ்சுட்டு இருக்கும். இந்த தருணத்தில் இந்த சனி பகவானுடைய வக்ரம் நிகழ்கின்ற பொழுது உங்களுடைய பாக்யஸ்தானத்தை நோக்கி நகர்கின்ற பொழுது நிச்சயமாக உங்களுடைய தொழில்துறை சிறப்பாக இருக்கும். கவலை வேண்டாம் மேஷராசி என்பர்களே. பொதுவாக மேஷராசி என்பவர்களுக்கு பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தொழில்காரகன், அவரே உங்களுக்கு தொழில் ஸ்தான அதிபதியாகவும் மாறிவிடுகிறார். மேஷராசிக்கு தொழில்துறையாகட்டும், வர்த்தகமாகட்டும், பிசினஸ் ஆகட்டும், நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், எனி பிசினஸ் கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்க, எந்த பிசினஸ் பண்றவங்களாக இருந்தாலும் சரிதான், உங்களுடைய தொழில்துறையை பொறுத்தவரையில் சற்று மந்த நிலை காணப்படும் மேஷராசி அன்பர்கள். அதுக்கு காரணம் இந்த சனி பகவானுடைய வக்ரம். நார்மலா போயிட்டு இருக்கக்கூடிய அந்த சேல்ஸ் ஆகப்பட்டது கொஞ்சம் மந்த நிலையை அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல நீங்க ஏதாவது ஒரு லோனுக்கு அப்ளை பண்ணிருக்கலாம், இல்ல ஒரு இடத்துல பணம் கேட்டிருக்கலாம், ஃபண்ட் டிமாண்ட் போன்ற விஷயங்கள்லாம் கூட நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. பண தட்டுப்பாடுகள், அது கொஞ்சம் ஃபண்ட் டிமாண்ட் வருவதற்கு நிச்சயமா இந்த சனி பகவானுடைய வக்ரம் காரணமாக இருக்கும். பொதுவாகவே மேஷராசி என்பவர்கள் தங்கள் வாழ்நாளில் நாம எதை அடையணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, எதை சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அதை சாதிக்க முடியாத ஒரு தடைகள் இருந்து வருவது உண்மை. அந்த தடைகள் இங்க நீடிக்கிறது சனி பகவானுடைய அந்த வக்ரகதியால் அந்த தடை நீடிக்கிறது. 9 பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9 பாவத்தை நோக்கி வருகின்ற சனி பகவானால் உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய வெற்றிகள், அல்லது உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய வாழ்நாளில் கிடைக்க வேண்டிய சௌபாகியங்கள், அந்த பாக்கியங்களை குறைவு ஏற்படுகிறது மேஷராசி அன்பர்களே. அப்ப இதை நீங்க சரி பண்ணிக்கணும். இதை வந்து அந்த பாக்கியங்களை நான் அடையின சாமி எப்படியாவது, அதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டாக்கா, நிச்சயமாக மேஷராசி நேர்களை சிவபெருமான் வழிபாடு, திருமுறைகளை படிப்பது, அல்லது திருமுறைகளை பாராயணம் செய்வது, தினந்தோறும் சிவாலயம் சென்று சிவபெருமானுக்கு தீபம் ஏற்றுவது, இல்லை தரிசனம் செய்வது, இதையெல்லாம் இந்த சனி பகவானுடைய வக்ரதோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும் மேஷராசி நேயர்களே. வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும்? வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் மேஷராசி என்பதிலே நீங்க அது எந்த வேலையாக இருந்தாலும் சரிதான், தனியார் வேலையோ அல்லது அரசாங்க உத்தியோகமோ வெளிநாட்டில் இருக்க வேலையோ எந்த வேலையாக இருந்தாலும் வேலை வாய்ப்புல நிறைய இடமாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது சிறப்பு. அங்கே வீண் கழகங்களும் வீண் பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கு, அல்லது அந்த கழகம் சனி பகவானே கழகம் தான், உத்தரவு மாத்தி அந்த டிஷ் பண்ணி வர்றது, ஸோ அந்த மாதிரிலாம் கூட வேலை செய்யற இடத்துல வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ வேலை செய்யற இடத்துல அதிக கவனம் தேவை. அரசாங்க உத்தியோகத்திற்காக காத்திருக்கக்கூடிய மேஷராசி என்பர்களே, பொதுவா ஆனா ஒரு இந்த விஷயத்தை ஒரு பலனை நீங்க தெரிஞ்சுக்கணும் மேஷராசி என்பர்களே, யாருடைய ஜாதகத்துல சனி பகவான் வக்ரம்னு போட்டிருக்கோ அவங்களுக்கெல்லாம் இது நல்ல நேரம். புரியுதுங்களா? சனி உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் சனி பகவான் வக்ரம்னு எழுதியிருக்கோ அவங்களுக்கெல்லாம் இந்த நேரத்துல நல்ல நல்ல விஷயம் நடக்கும், நல்ல நற்பலன்கள் ஏற்படும். சரி, வருமானம் மிதமானதாக இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். கடன் பிரச்சனைகள் தலைதூக்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ கடன் சுமைகள், வருமானம் குறையிறதுனால அந்த கடனை எப்படி நீங்க அடைக்கிறது, கடனை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் குறையும், அதனால கொஞ்சம் ட்ரபிள்ஸ்லாம் கூட ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் மேஷராசி என்பர்களே. அதே போல உங்களுக்கு இருந்து வரக்கூடிய வீண் பிரச்சனைகள், கடன் சுமைகள், வம்பு வழக்குகள், கேஸ் இதெல்லாம் கூட உங்களுக்கு இருக்குமேயானால் அதெல்லாம் கூட நீங்க கொஞ்சம் வீண் விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்களை உங்களுடைய பர்த் சார்ட்டை கொண்டுதான் நீங்க அனலைஸ் பண்ணிக்க முடியும், இது எப்படி நம்ம குறைக்கிறது, இதுக்கு என்ன பரிகாரங்கள் இருக்கு. ஸோ அதை மாதிரி தான் உங்களுடைய நீங்க அந்த விஷயத்தை குறைச்சு கொள்ள முடியும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல
வயிறு சம்பந்தப்பட்டது அல்லது வந்து அழுக்குகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக கண் சம்பந்தப்பட்டது இந்த மாதிரி விஷயத்துல ஹெல்த் வைஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க இருந்துக்கணும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா குடும்பம் கணவன் மனைவி. இந்த குடும்பம் கணவன் மனைவியை பொறுத்தவரை சனி பகவான் எங்கெல்லாம் பாக்குறாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய விரயஸ்தானமான மூணாம் பாவத்தை பார்க்கிறார். அதே போல அங்கிருந்து ராசிக்கு உங்களுடைய நாலாம் வீட்டையும் பார்க்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது குடும்பம் கணவன் மனைவி இதெல்லாம் ஒற்றுமையை மேலோங்கும். பிரிந்த கணவன் மனைவியில் கூட அந்த சனி பகவானுடைய வக்ரம்னு உங்க ஜாதகத்துல எழுதியிருக்குமேயானால் பிரிந்த கணவன் மனைவி கவலைப்பட தேவையில்லை. நிச்சயமா நீங்க மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. எங்க வீட்டுக்காரர் இந்த மாதிரி இருக்கார் சாமி, கவலையப்படாதீங்க, உங்களை சேர்த்து வைக்க முடியும், அதற்கான பிராய சித்தங்கள் உள்ளது. அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே, சனி பகவானுடைய வக்ரம் மீன ராசிக்கு எந்த மாதிரியான பலன்களை ஏற்படுத்துகிறது என்பதைத்தான் நாம பார்க்க போறோம். பகவானுடைய வக்ரகதி என்று சொல்லக்கூடிய இந்த வக்ரகதியினால் சனி பகவான் உங்க ராசிக்கு பதினோராம் பாவத்திலிருந்து தொழில் ஸ்தானத்தை நோக்கிய பயணத்தை அவர் மேற்கொள்கிறார். பத்தாம் பாவத்தை நோக்கிய பயணம் இது நாள் வரையில் இப்பவும் சனி பகவான் பதினொன்றுல தான் இருக்க, லாபஸ்தானத்துல தான் இருக்காரு, மகரத்துல தான் இருக்காரு, அவர் சேஞ்ச் ஆக மாட்டார். ஆனால் ரிவேஸ்ல பார்வையை மட்டும் திருப்புகிறார், பயணத்தை மட்டும் திருப்புகிறார். அந்த இடத்துக்கு தொழில் ஸ்தானத்துக்கு அவர் பத்தாம் வீட்டுக்கு தனுசுக்கு போக போறதில்ல, அந்த பார்வையை மட்டும் அங்க செலுத்துறாரு. சனியுடைய பார்வைக்கு அவ்வளவு வலு உண்டு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மீன ராசி அன்பர்களே, தொழில் துறையை தொழில் ஸ்தானத்தை நோக்கிய பார்வை என்பதனாலே பொதுவா மீன ராசி அன்பர்கள் தங்களுடைய தொழில தங்களுடைய வேலையில ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்பதை ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்துல இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் இருக்கு மீன ராசி அன்பர்களே. இந்த சனி பகவானுடைய வக்ரம் எந்த மீன ராசி அன்பர்கள்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணும், நல்லதையும் செய்யும், அது யாருக்கு அப்படின்னு கேட்டாக்கா எந்த மீனராசி என்பர்கள் பிறப்பு ஜாதகத்துல பிறக்கின்ற பொழுது சனி வக்ரம் என்ற நிலையில் இருக்கிறதோ அந்த ஜாதகருக்கெல்லாம் அந்த மீனராசிக்கெல்லாம் இந்த சனி பகவானுடைய வக்ரம் அதிகமா சப்போர்ட் பண்ணும், நன்மைகளை ஏற்படுத்தும் மீனராசி அன்பர்களே. அப்போ என்னுடைய பிறப்பு ஜாதகத்துல சனி வக்ரம்னு போட்டிருக்க சாமி, அப்போ உங்களுக்கு எல்லாம் இந்த சனி இந்த நாலரை மாசம் மே மாசம் பன்னெண்டாம் தேதி செப்டம்பர் மாசம் 27ஆம் தேதி உள்ள நாம் கிட்டத்தட்ட 136 நாட்கள் இந்த மீனராசி என்பவர்களுக்கு சிறப்பானதாகவே இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும், தொழில் சப்போர்ட் பண்ணும். என்னுடைய ஜாதகத்துல நார்மலா தான் இருக்கு வக்ரம்னு இல்லை, அப்போ நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பொருந்தும். மீனராசி என்பர்களே, தொழில் ஸ்தானத்தை நோக்கிய பயணம் அவர் மேற்கொள்கிறார், லாபஸ்தானத்திலிருந்து அவர் வெளியில போறார். அப்போ இது நாள் வரையில் உங்க தொழில இருந்து வந்த தொழில் பிரச்சனைகள் குறையும். மீனராசி என்பர்களே, நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், அது சுயதொழிலா இருக்கட்டும், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், ஒரு கம்பெனியா இருக்கட்டும், ஆபீஸா இருக்கட்டும், ஃபேக்டரியா இருக்கட்டும், ஷோரூம்ஸா இருக்கட்டும், டெக்ஸ்டைலா, கோல்டா, ஹோல்சேலா, எனி பிசினஸ், நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் மீனராசி என்பர்களே தொழில் துறையில நிறைய ஸ்ட்ரகிளிங் இருந்திருக்கும். கடுமையான உழைப்பு உழைக்கக்கூடியவர்கள் இந்த மீனராசி என்பர்கள், லாபம் கிடைக்கிறது ரொம்ப சிரமப்பட்டிருப்பீங்க. நீங்க எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஒரு பல லட்சம் கோடிக்கு அதிபராக இருந்தாலும் மீனராசியாக இருப்பீர்களே ஆனால் இந்த மாறுதலுக்கு மாறுபட்ட கிரகங்களுடைய மாறுதல்கள் உங்களுக்கு சேரும், கிரகங்களுடைய அசைவுகள் உங்களுக்கு பொருந்தும், உங்க சூழ்நிலைக்கு ஏற்ப அது நடக்கும் என்பதுதான் உண்மை. மீனராசி என்பர்களே, அப்ப வருமானம் வருமான விஷயத்துல கவனமா இருக்கணும், பிசினஸ் நல்லபடியா இருக்கும், தொழில்துறையை பொறுத்தவரை வர்த்தகத்தை பொறுத்தவரை பிசினஸ் இன்க்ரீஸ் ஆகும், பிசினஸ் சிறப்பானதாக இருக்கும், அதிகமான நேரம் உழைக்க வேண்டியதாக இருக்கும், போற இடத்துல உங்க ரெகனைஸ் கிடைக்கும், ஆத்தரைசேஷன் கிடைக்கும், ஆனால் லாபம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தாக்கா லாபம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல மட்டும் நிறைவானதாகவே இருக்கும் மீனராசி நேயர்கள். அப்போ லாபமும் கிடைக்கக்கூடியதாகவே இருக்கும். அப்ப நீங்க எங்க கவனமா இருக்கும்னாக்கா கடன் பிரச்சனைகள், கடன் சுமைகள், புதுசா கடன் வாங்குறது, புதுசா தொழிலுக்காக முதலீடு செய்வது, ஒரு மிஷினரி வாங்குறதா இருக்கலாம், ஒரு கம்பெனி லீஸ் எடுக்கிறதா இருக்கலாம், அதே போல புதிய முயற்சிகளில் ஈடுபடுவது, ஒரு லோனுக்கு அப்ளை பண்றது, ஒரு பணங்காச ஃபண்டு சம்பந்தப்பட்ட டிரான்சாக்ஷன் செய்யறது, ஃபண்டு கொடுக்கறது, வட்டிக்கு கொடுக்கறதா இருக்கலாம், ஃபைனான்ஸ் பண்றதா இருக்கலாம், குடுக்கல் வாங்கல் டிரான்சாக்ஷன் செய்வது, இந்த மாதிரி இடங்களில் எல்லாம் மீனராசி என்பர்கள் அதிக அதிக கவனமாக இருக்க வேண்டும். மீனராசி என்பர்கள் அதே போல ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். மீனராசி முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஜென்ரல் செக்அப் செஞ்சுக்கிறது சிறப்பு,
பொதுவாகவே ஒரு ஃபுல் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறது சிறப்பு தான். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம், ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் இருக்கு சாமி, கண்டம் இருக்கு, அதெல்லாம் நீங்க உடம்புல கத்தி வச்சாச்சு, ஒரு ஆப்ரேஷன் வச்சாலும் இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை, அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய மீனராசி நண்பர்களுக்கு ஹெல்த் வைஸ் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்படும். பத்தாம் பாவத்தை நோக்கினால நிச்சயமா ஹெல்த் வைஸ் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்படும் மீன ராசி அன்பர்களே. அதே போல வீண் விரயங்கள் இருக்கு, செலவீனங்கள் அதிகமா இருக்கு, பணங்காசு அதிகமா விரயமாது, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு கூட இந்த சனி பகவானுடைய வக்ரகதி நன்மையை ஏற்படுத்துகிறது, சுப விரயங்களாக அது மாறும். அதே போல மீனராசி அன்பர்களே, உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்து வரக்கூடிய தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், தொழில் பிரச்சனைகள், சத்துருக்கள், உபாதைகள், வெளியில சொல்ல முடியாத இடர்பாடுகள், வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள், அரசாங்க அதிகாரிகளுடைய தொந்தரவு, அரசாங்கத்துடைய தொந்தரவு, டாக்ஸ் ப்ராப்ளம், ரைட் சம்பந்தப்பட்டது, இந்த வம்பு வழக்குகள், கேஸ் சம்பந்தப்பட்டது, இது மாதிரிலாம் உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் கூட இந்த வக்ரகதி காலத்தில் குறைந்து நன்மைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மீனராசி அன்பர்கள் குறிப்பாக அரசாங்கம் சார்ந்து, அரசு அதிகாரிகள் சார்ந்து வம்பு வழக்குகளோ, தொந்தரவுகளோ, இடர்பாடுகளோ, கம்ப்ளைண்டோ இருக்குமே ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு மீனராசி அன்பர்களே. அதே போல மனசுல இருக்கக்கூடிய பயம், அது வைப்பு தோஷங்கள் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், இடுதோஷங்கள் சம்பந்தப்பட்டது, எட்டாம் பாவம் சம்பந்தப்பட்டது, அல்லது கணவன் மனைவி ஒற்றுமை சம்பந்தப்பட்டது, தொழில் சம்பந்தப்பட்டது, மாந்திரியங்கள் சம்பந்தம், இந்த மாதிரி தோஷங்கள் சம்பந்தப்பட்ட பயம் கூட இருக்குமே ஆனால் அந்த பயங்கள்லாம் கூட நீங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆகவே எப்படி பார்த்தாலும் மீன ராசிக்கு இந்த சனி பகவானுடைய வக்ரம் நன்மையை செய்ய வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம்.